வெல்கம் காய்ஸ், இது உங்கள் ஏசல் ட்ரோல்ஸ் தமிழ். வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலாக வந்து ஒரு 1 மந்த்தாக நம்மளால் வீடியோஸ் வந்து எங்களால் போட முடியல. பிகாஸ் டியூ டு பர்சனல் இஷ்யூஸ் எங்களால் வீடியோஸ் வந்து போட முடியல. பட் நாங்கள் இப்போ திரும்பி வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேத்தி மார்க்கஸ் மெகலோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி சென்னை எஃப்சியில் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு, கோச்சுக்கான ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. அதில் ஒரு ஃபேன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தரா, இந்தியன் ஃபுட்பாலுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தரான்னு கேட்கும்போது மார்க்கஸ் மெகலோ என்ன சொன்னாருன்னா, ஆமாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி சென்னை எஃப்சி கோச்சை பற்றி மார்க்கஸ் கிட்ட விசாரிக்கும் போது மார்க்கஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது வந்து போகிற போக்கை பார்த்தா ஒரு இங்கிலீஷ் கோச்சாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மார்க்கஸ் மெகலோ. ஸோ இதனால் இப்ப இந்த ரெண்டு க்ளூஸையும் வச்சு தான் நாங்க இன்னைக்கு ஒரு 10 கோச்சஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இந்த 10 பேருமே வந்து சென்னை எஃப்சிக்கு கோச்சா வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு as per மார்க்கஸ் மெகலோ. ஓகே, வீடியோ குள்ள போலாம் வாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஆல்ரெடி கோச் பண்ண ஜான் கிரகரி. ஸோ ஜான் கிரகரி சென்னை எஃப்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு சென்னை எஃப்சி ஒரு டைட்டில் அடித்தாங்க. அதுக்கு அடுத்த சீசன் ஒழுங்காக சென்னை எஃப்சிக்கு அமையலை, நிறையா லாசஸ் இருந்தது அந்த ஒரு சீசன். அதுக்கடுத்து 2019-20 சீசன்லேயும் வந்து 4 மேட்சஸ்க்கு ஜான் கிரகரி இருந்தார். அதுக்கப்புறம் டீம் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றதுக்காக அவர் வந்து போயிட்டார் கிளப்பை விட்டு. ஸோ இப்போ அவர் எந்த கிளப்புக்கும் கோச் பண்ணிட்டு இல்லை. ஸோ இதனாலேயே வந்து ஜான் கிரகரி திரும்பி சென்னை எஃப்சிக்கு ஒரு கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நாங்க நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, பீட்டர் ரைட். பீட்டர் ரைட் வந்து இவருக்கு 65 வயசு ஆகுது. இவர் வந்து நோட்டபிள் கிளப்ஸ் எந்தெந்த கிளப்புக்கெலாம் கோச் பண்ணியிருக்காருன்னா, லீட்ஸ் யுனைடெட் அப்படின்ற ஒரு கிளப்புக்கு வந்து கோச் பண்ணியிருக்காரு. ப்ரீமியர் லீக்ல இப்போ ஜெயன்ஸாக இருக்கிற மேன்செஸ்டர் சிட்டிக்கும் இவர் கோச் பண்ணியிருக்காரு. ஐஎஸ்எல் இவர் எந்த டீமுக்கு கோச் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, மும்பை சிட்டி எஃப்சிக்கு கோச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வச்சு பார்த்தோம்னா, பீட்டர் ரைட் வந்து ஒரு இங்கிலாந்து சேர்ந்த கோச், அதே மாதிரி ஆல்ரெடி ஐஎஸ்எல் இருந்திருக்காரு, ஏஷியாலையும் வந்து கோச் பண்ணியிருக்காரு. ஸோ இவரும் வந்து ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் ஃபார் சென்னை எஃப்சி கோச் பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து தெடி ஷெரிங்கம். ஸோ தெடி ஷெரிங்கம் வந்து அந்தளவுக்கு வந்து கோச்சிங் கேரியரில் அவ்வளோவா ஷைன் ஆகலை. ஒரே 1 வருஷம் தான் கோச் பண்ணியிருக்காரு அவரோட மேனேஜர் கேரியரில். அது என்னென்னு பார்த்தோம்னா, 2017-2018 டீமுக்கு வந்து கோச் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஆல்மோஸ்ட் வர வாய்ப்பு இல்லை, பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மின்றதுனால சென்னை எஃப்சி இவருக்கு போக மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ஆஷ்லி வெஸ்ட்வுட். ஸோ ஆஷ்லி வெஸ்ட்வுட் வந்து 2013-2016 வரைக்கும் பிஎஃப்சிக்காக கோச் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கடுத்து 2016-2017 பெனாங் எஃப்ஏ அப்படின்ற ஒரு மலேசியன் கிளப்புக்கு கோச் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கடுத்து 2018 திரும்பி ஐஎஸ்எல்க்கு ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஏடிகேக்கு ஒரு இன்டெரிங் மேனேஜராக இருந்தார். அந்த டைமில் ஏடிகேக்கு இருந்த மேனேஜர் வந்து போனதுனால இவர் தான் வந்து மீதி இருக்கிற சீசனுக்கு மேனேஜ் பண்ணார் ஏடிகேவை. ஸோ இவரை பற்றி பார்த்தோம்னா, இவரும் வந்து ஏஷியாவில் கோச் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி ஐஎஸ்எல்லையும் ஆல்ரெடி கோச் பண்ணியிருக்காரு. அதுவும் ஐஎஸ்எல்ல வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இவரும் வந்து ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் ஃபார் சென்னை எஃப்சி ஸ்போர்ட்ஸ் பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டீவ் காப்பல். ஸோ ஸ்டீவ் காப்பல் வந்து இவருக்கு 65 வயசு ஆகுது. ப்ரீமியர் லீக்ல பெரிய பெரிய கிளப்ஸுக்கெல்லாம் கோச் பண்ணியிருக்காரு. யார் யாருன்னு பார்த்தோம்னா, கிறிஸ்டல் பேலஸ் அப்படின்ற ஒரு கிளப்புக்கு கோச் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து ஜெயன்ஸான மேன்செஸ்டர் சிட்டிக்கும் வந்து கோச் பண்ணியிருக்காரு. ஏஷியாவில் பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும்தான் கோச் பண்ணியிருக்காரு. எங்கெங்கன்னு பார்த்தோம்னா, கேபிஎஃப்சிக்கு ஒரு வாட்டி கோச் பண்ணியிருக்காரு, ஜம்ஷெட்பூர், அப்புறம் ஏடிகே. மூணுமே வந்து தொடர்ந்து கோச் பண்ணியிருக்காரு. ஒரு சீசன் கேபிஎஃப்சி, அதுக்கடுத்த சீசன் வந்து ஜம்ஷெட்பூர், அதுக்கடுத்த சீசன் வந்து ஏடிகே. இந்த மாதிரி மூணு கிளப்புக்கு, இந்தியாவில் இருக்கிற மூணு கிளப்புக்கு ஸ்டீவ் காப்பல் கோச் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து பற்றி பார்த்தோம்னா, ஏஷியாவில் இந்தியாவை தவிர வேற எங்கேயும் கோச் பண்ணலை. பட் இந்தியாவில் ஆல்ரெடி கோச் பண்ணியிருக்காரு, ஐஎஸ்எல் இருந்த ஒரு கோச். இவர் இங்கிலாண்டை சேர்ந்தவர். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவரும் வந்து ஒரு சென்னை எஃப்சிக்கு ஒரு தகுந்த ஒரு கோச் தான் மார்க்கஸ் சொன்னபடி. நெக்ஸ்ட் வந்து ஃபில் பிரவுன். ஸோ ஃபில் பிரவுன் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் சீசன் வந்து கமெண்ட்ரியில் கூட இருந்தார். அதுக்கு முன்னாடி சீசன் வந்து ஹைதராபாத் எஃப்சிக்கு வந்து கோச் பண்ணியிருந்தார். அந்த சீசன் ஹைதராபாத் எஃப்சிக்கு ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்தது, டேபிளில் வந்து லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஹைதராபாத் எஃப்சி இப்போ இருக்கிற பொசிஷன் பார்த்தா நம்ம வந்து ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபில் பிரவுனை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபில் பிரவுன் வந்து ஹைதராபாத் எஃப்சி மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டில் இருக்கிற லோயர் டிவிஷன் கிளப்ஸ்க்கெலாம் கோச் பண்ணியிருக்காரு. ஏஷியாவில் இவருக்கு கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் ஐஎஸ்எல் ஆல்ரெடி கோச் பண்ணியிருக்கிறதுனால இவரையும் வந்து சென்னை எஃப்சி கோச்சாக சைன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பீட்டர் டெய்லர். ஸோ பீட்டர் டெய்லர் வந்து இவர் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப வயசான ஒரு கோச், 68 இயர்ஸ் ஆகுது இவருக்கு. ஸோ பீட்டர் டெய்லர் வந்து ப்ரீமியர் லீக்ல லைசஸ்டர் சிட்டி, கிறிஸ்டல் பேலஸ், இந்த மாதிரி கிளப்ஸுக்கெலாம் வந்து கோச் பண்ணியிருக்காரு. ஏஷியாவில் வந்து பஹ்ரைன் அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு ஒரு நேஷனல் டீம் கோச்சாக இருந்திருக்காரு. அதுக்கடுத்து நியூசிலாண்டுக்கு வேறு கோச்சாக இருந்திருக்காரு. 2015 கேபிஎஃப்சிக்கு மேனேஜராக இருந்திருக்காரு. ஸோ பார்த்தோம்னா இவருக்கு வந்து ஏஷியாவில் கோச் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, அதே மாதிரி ப்ரீமியர் லீக் கிளப்ஸுக்கும் கோச் பண்ணியிருக்காரு, இங்கிலீஷ் இங்கிலாண்டை சேர்ந்தவர், அதே மாதிரி நியூசிலாண்டுக்கும் வந்து நேஷனல் டீம் கோச்சாக இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சென்னை எஃப்சி இவரை சைன் பண்ண அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பட் இவருக்கு வந்து 68 வயசு ஆகுதுன்றதுனால பண்ணலாமா வேணாமா அப்படின்ற
அப்படின்ற ஒரு யோசனையும் வந்து சென்னை எஃப்சி சிடிஓ மைண்டில் போய்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டேவிட் பிளாட். ஸோ டேவிட் பிளாட் வந்து மேன்செஸ்டர் சிட்டிக்கு கோ அசிஸ்டண்டாக இருந்திருக்காரு. அதுக்கடுத்து சீரியா கிளப் சாம்டோரியா அப்படின்ற ஒரு கிளப்புக்கு மேனேஜராக இருந்திருக்காரு. சாம்டோரியா அப்படின்ற ஒரு கிளப்பில் தான் அவரோட மேனேஜரல் கேரியரே ஆரம்பித்தார். ஸோ இவர் வந்து ஐஎஸ்எல் எந்த டீமுக்கு கோச் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா 2015 பூனே சிட்டி அப்படின்ற ஒரு டீமுக்கு கோச் பண்ணிட்டு இருந்தார். இப்போ பூனே சிட்டி இல்லை, அதுக்கு பதிலாக தான் வந்து ஒரு டீம் வந்து இப்போ நியூவாக வந்திருக்காங்க, ஒடிஷா எஃப்சி, சாரி ஹைதராபாத் எஃப்சி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டேவிட் ஜேம்ஸ். ஸோ டேவிட் ஜேம்ஸ் வந்து ஒரு லெஜெண்டரி கோல் கீப்பர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ரீமியர் லீக்ல லிவர்பூல் அப்படின்ற சில கிளப்ஸுக்கெலாம் வந்து பெரிய பெரிய கிளப்ஸுக்கெலாம் கோல் கீப்பிங் பண்ணியிருக்காரு. இவரை வந்து 2018 வந்து கேபிஎஃப்சி கோச் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவர் வந்து எங்கேயும் கோச் பண்ணலை. அதே மாதிரி அவர் மேனேஜர் கேரியர்லேயே கோச் பண்ண ஒரே டீம் எதுன்னு பார்த்தோம்னா கேபிஎஃப்சி மட்டும்தான். ஸோ இவரை வந்து சென்னை எஃப்சி சைன் பண்ண கம்மி வாய்ப்பு தான். ஏன்னு பார்த்தோம்னா இவருக்கு வந்து அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதுவும் ஒரு வருஷம் தான் அதுவும் கேபிஎஃப்சி கோச் பண்ணியிருக்கிறதுனால இவரை நம்பி சென்னை எஃப்சி காலத்தில் இறங்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ராபி ஃபாலோவர் பற்றி பார்க்கலாம். ஸோ ராபி ஃபாலோவர் நினைவு வந்து எல்லாருக்குமே சொல்லுவீங்க, இவருக்கு வந்து 2 இயர் கான்ட்ராக்ட் இருக்குது, அதுவும் எஸ்சி ஈஸ்ட் பெங்காலோட கோச், இவர் எப்படி சென்னை எஃப்சி சைன் பண்ண முடியும்னு. ஸோ எஸ்சி ஈஸ்ட் பெங்காலில் வந்து இப்போ சுச்சுவேஷன் நல்லா சரியில்லை, அந்த டீம் வந்து ஐஎஸ்எல் விட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனாலேயே வந்து அடுத்து ஒரு சில ஹின்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் வந்து பிளேயர்ஸ்லாம் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை வச்சுலாம் பார்க்கும்போது எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் ஐஎஸ்எல் விளையாட மாட்டாங்கன்னு தான் வந்து மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அதனால் ராபி ஃபாலோவர் அங்கே கண்டினியூ பண்ணாமல் சென்னை எஃப்சிக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் ஈஸ்ட் பெங்கால்லேருந்து நிறைய மூவ்மெண்ட் நம்ம வந்துட்டுருக்கு சென்னை எஃப்சிக்கு. நாராயண் தாஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, அடுத்து தேவ்ஜித்தை வந்து சைன் பண்ண போகிறாங்கன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் ராபி ஃபாலோவர் வந்து இங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் சொன்ன இந்த 10 பேரில் வந்து யார் யார் அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஜான் கிரெகரிக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது, அடுத்து பீட்டர் ரைட் அவரும் வந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதுக்கடுத்து பீட்டர் டெய்லர் 68 வயசு ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அவருக்கு வந்து வர ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, அதை விட்டால் நம்ம ராபி ஃபாலோவர். ஸோ இந்த 4 கோச்சஸ் வந்து வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் சென்னை எஃப்சி என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு. மார்க்கஸ் வந்து கன்ஃபார்மாக இங்கிலாந்து கோச்சு தான் வருவாங்கன்னு சொல்லலை, போகிற போக்க பார்த்தா இங்கிலாந்து கோச் வர மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஆல்ரெடி ஐஎஸ்எல்ல கோச் பண்ணதாகவும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்போ டாக்ஸ் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் நம்ம முடிவு பண்ணிட முடியாது இந்த 10 பேர்லேருந்து தான் வருவாங்கன்னு. வெளியில் இருந்தும் சென்னை எஃப்சி ஆளுங்களை கூட்டிகிட்டு வரலாம். ஸோ பார்க்கலாம், எதுவும் வந்து நம்ம கையில் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் தான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் ஐஎஸ்எல் ட்ரோல்ஸ் தமிழ்.